விட்னஸ் கலெக்டர் சார்க்கு அனைவருக்கும் வணக்கம். நம்ம திருவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, TNUSRB-ல சப் இன்ஸ்பெக்டர் தேர்வுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த தேர்வுக்கு பயனுள்ளவைகள் நம்ம சயின்ஸ்லேருந்து அறிவியல் கண்டுபிடிப்புகள், சயின்ஸ் இன்வென்ஷன் வந்து டாப்பிக்லேருந்து ஒரு 50 இம்பார்ட்டன்ட் கண்டுபிடிப்புகள் வந்து நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி, நம்ம சேனலில் நீங்கள் முதல் முறையாக பார்த்துட்டீங்க, இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி கூட அந்த பெல் பட்டனில் ஆல் அப்படின்னு செட் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நான் வீடியோ போட்டால் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ முதல்ல வந்து பாருங்கள், புவியீர்ப்பு விசையை கண்டறிந்தவர் யார் பண்ணுறாங்க? இது வந்து சர் ஐசக் நியூட்டன். நியூட்டன் தான் வந்து புவியீர்ப்பு விசையை கண்டறிந்தார். புவியீர்ப்பு விசைனாலே நமக்கு நியூட்டன் அப்படின்றத ஞாபகம் வந்துடும். மின்சார பல்ப் இருக்கு இல்லையா, பல்பை கண்டுபிடித்தவர் யார் அப்படின்றாங்க? எடிசன், அதாவது தாமஸ் ஆல்வா எடிசன். நம்ம சுருக்கமாக எடிசன் சொல்லுவோம். ஸோ மின்சார பல்பை கண்டறிந்தவர் யார் அப்படின்னா எடிசன். பென்சிலின் அப்படின்னு சொல்கிறோம், இந்த மருந்தை கண்டுபிடிச்சது யாருன்னா அலெக்சாண்டர் பிளம்மிங். அலெக்சாண்டர் பிளம்மிங் தான் வந்து இந்த பென்சிலினை கண்டறிந்தார். கோள்களின் இயக்க விதி, கெப்ளர். கெப்ளர்னாலே கோள்களின் இயக்க விதி அப்படின்றத நமக்கு ஞாபகம் வந்துடணும். நீராவி இன்ஜினை கண்டுபிடித்தவர் யார்னாங்க? ஜேம்ஸ் வாட். ஜேம்ஸ் வாட் தான் நீராவி இன்ஜின். இப்போ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா, நம்ம பெட்ரோல் டீசல்லாம் இன்ஜின்லாம் இருக்குது, அதுக்கு முன்னாடிலாம் நிலக்கரியை எரித்து நீராவி இன்ஜினில் தான் ட்ரெயின் நம்ம போக்குவரத்துலாம் இயங்கினதா சொல்கிறாங்க. ஸோ நீராவி இன்ஜின் அதை கண்டுபிடித்தார் ஜேம்ஸ் வாட். ரேடாரை கண்டுபிடித்தவர் யார் பண்ணுறாங்க? ஸோ ரேடார் அப்படின்னா சர் ராபர்ட் வாட்சன் வாட். ஸோ இவர் தான் ரேடாரை கண்டுபிடிச்சிருக்காரு. செல்லை கண்டறிந்தவர் யாருன்றாங்க? ராபர்ட் ஹுக் என்பவர் செல்லை கண்டுபிடித்திருக்காரு. தொலைபேசியை கண்டறிந்தவர் யாருன்னா கிரகம் பெல். ரைட்டா? ஸோ நம்ம எல்லாருமே மொபைல் யூஸ் பண்ணுறோம், அதுக்கு முன்னாடி தொலைபேசி இருக்குது, நம்ம லேண்ட்லைன்லாம் யூஸ் பண்ணியிருப்போம் இல்லையா, அந்த மாதிரி தொலைபேசியை கண்டறிந்தவர் யாருன்னா நமக்கு வந்து கிரகம் பெல். தொலைக்காட்சியை கண்டறிந்தவர் டிவி ஜேஎல் பியர்ட். ஜேஎல் பியர்ட். நியூட்ரான், எலக்ட்ரான், புரோட்டான், நியூட்ரான் சொல்கிறோம் இல்லையா, அந்த நியூட்ரானை கண்டுபிடித்தவர் யார்? சாட்விக். அம்மை தடுப்பூசி கண்டுபிடித்தவர் யாருன்றாங்க? எட்வர்ட் ஜென்னர். இந்த பெரிய அம்மையெல்லாம் சொல்லும் இல்லையா, அந்த அம்மா அம்மை போடுதுன்னு சொல்லும்ல, அதுக்கான தடுப்பூசி கண்டுபிடித்தவர் எட்வர்ட் ஜென்னர். டைனமேட், ஹால்பர்ட் நோபல். ஸோ இவர் தான் வந்து இந்த டைனமேட்டை வந்து கண்டுபிடிச்சிருக்கார், இந்த வெடிமருந்துன்னு சொல்லும் இல்லையா, அதுதான் அது. இது இப்போ நோபல் பிரைஸ்லாம் இவருடைய இது நினைவாக தான் நமக்கு வந்து கொடுத்துட்ருக்காங்க. ரைட்டா? ஆல்பர்ட் நோபல். டைனமேட்னா ஆல்பர்ட் நோபல். இன்சுலின், இன்சுலின்றது என்ன? பிரெட்ரிக் பெண்டிங் அப்படின்னுக்கும். இது இருக்கக்கூடிய நம்ம வந்து அந்த அறிவியல் கண்டுபிடிப்பாளர்களோட பெயர்கள் இருக்குது, நம்ம தமிழில் டிரான்ஸ்லேஷன் பண்ணும்போது சில இடத்துல வந்து அந்த எழுத்துக்களோட உச்சரிப்பு வந்து மாறுபடும், நீங்கள் ஆங்கிலத்திலும் ஒரு டைம் வந்து பார்த்துக்கோங்க. ரைட்டா? இல்லைன்னா சும்மா அதை பார்த்தா கண்டுபிடிக்கும் மாதிரி நமக்கு தெரிஞ்சால் போதும். ரத்த ஓட்டம், வில்லியம் ஹர்வி. ரத்த ஓட்டம்னா வில்லியம் ஹர்வி. வெறிநாய் கடிக்கு மருந்து வந்து லூயி பாய்ஸ்டர் வந்து கண்டுபிடிச்சிருக்காரு. பாக்டீரியாவை கண்டறிந்தவர்னா ஆண்டன் வான் லிவான் ஹுக் அப்படின்றத வந்து பாக்டீரியாவை கண்டுபிடிச்சிருக்காரு. ரைட்டா? அப்போ வைரஸை கண்டுபிடித்தவர் யார் அப்படின்னா டிமிட்ரி ஐவனோஸ்கி. இவர் தான் வந்து வைரஸை கண்டுபிடிச்சிருக்காரு. நம்ம குளிர்சாதன பெட்டையை கறிந்தவர் வந்து ஜேம்ஸ் ஆரிசன். அவர் தான் குளிர்சாதன பெட்டையை வந்து கண்டுபிடிச்சிருக்காரு. தனிமை வரிசை அட்டவணைனாலே நமக்கு டக்கு ஞாபகம் வர மென்டலிப். மென்டலிப் தான் தனிமை வரிசை அட்டவணை. போலியோ தடுப்பு மருந்து கண்டறிந்தவர் யார் அப்படின்னா ஜோன்ஸ் சால்க். அவர்கள் தான் வந்து போலியோ தடுப்பு மருந்து வந்து கண்டுபிடிச்சிருக்காரு. கதிரியக்கம் அப்படின்னு சொன்னாலே ஹென்றி பெக்கரல் அப்படின்றதான் வந்து அவர் கண்டறிஞ்சிருக்காரு. இந்த எக்ஸ் கதிர்னு சொல்லுவோம் இல்லையா, இது வந்து பார்த்திங்கன்னா ரான்சன் வந்து கண்டுபிடிச்சிருக்காரு. எக்ஸ் கதிர்கள் அப்படின்றத ரான்சன் கண்டுபிடிச்சிருக்காரு. நம்ம ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா நியூட்ரான் அப்படின்றத சாட்விக் கண்டுபிடிச்சிருக்காருன்னு நம்ம சொல்கிறோம். ஜேம்ஸ் சாட்விக்னு வந்தது, சாட்விக்னு சுருக்கமாக சொல்கிறோம், அவர் கண்டுபிடிச்சாரு. அப்போ எலக்ட்ரானை கண்டுபிடிச்சதுன்னா ஜேஜே தாம்சன். ஜேஜே தாம்சன் அவர்கள் தான் எலக்ட்ரானை கண்டுபிடிச்சிருக்காரு. புரோட்டானை கண்டறிந்தவர் வந்து ரூதர் போர்டு. புரோட்டானை கண்டறிந்தவர் வந்து நுண்ணுயிரிலின் தந்தை லூயி பாய்ஸ்டர் அப்படின்னு அவர் தான் வந்து இந்த நுண்ணுயிரில் தந்தை என்று அழைக்கப்படுகிறார். ஸ்டெதஸ்கோப், நம்ம டாக்டர்லாம் கழுது தொங்க போட்டு இதய துடிப்புலாம் செக் பண்ணுவாங்களே, இந்த ஸ்டெதஸ்கோப்பை கண்டுபிடிச்சது பின் லெனக். குளோனிங் முறை, முதல் முறையாக வந்து குளோனிங் முறை அறிமுகப்படுத்தியவர் அப்படின்னா டாக்டர் இயான் வில்முட் அவர்கள் தான். ரைட்டா? மரபியலின் தந்தை என்று அழைக்கப்படுவது கிரிகோர் மென்டல். இந்த பட்டாணி செடியெலாம் வச்சு ஆராய்ச்சி பண்ணியிருப்பார்ல கிரிகோர் மென்டல், அவர் தான் மரபியலின் தந்தை என்று அழைக்கப்படுகிறார். அச்சு இயந்திரம் கண்டறிந்தவர் ஃபஸ்ட்டு ஜோன்ஸ் குட்டன்பெர்க். இந்த குட்டன்பெர்க் அப்படின்னாலும் ஞாபகம் வந்துடும் நமக்கு, அச்சு இயந்திரம். புகையிலை மொசைக் வைரஸ் இது டிமிட்ரி ஐவனோஸ்கி, அவர் தான் புகையிலை மொசைக் வைரஸை கண்டுபிடிச்சிருக்காரு. ஆக்சிஜன், ஆக்சிஜன் வந்து கண்டறிந்தவர் தான் ஜோசப் பிரிஸ்ட்லி. இவர் தான் ஆக்சிஜனை கண்டுபிடிச்சிருக்காரு. ஆனால் ஆக்சிஜன் என்று பெயர் வைத்தவர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா லாவாச்சியார். ஆக்சிஜன் சொல்லி பேர் வச்சுட்டு ஒருத்தர், கண்டுபிடிச்சது ஒருத்தர், அதனால ரெண்டுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜெட் இன்ஜின், பிராங்க் விட்டில். இடிதாங்கியை கண்டுபிடித்தவர் பெஞ்சமின் பிராங்க்லின். இவர் தான் இடிதாங்கியை வந்து கண்டுபிடிச்சிருக்காரு.
பிரெய்லி எழுத்துமுறை, இந்த கண் பார்வையற்றவர்கள் வந்து படிக்கக்கூடிய ஒரு எழுத்துமுறை தான், புள்ளி புள்ளியாக ஒரு இது இது பண்ணியிருப்பாங்க, அதை வச்சு அப்படியே கையில் தடவையாக வந்து படிப்பாங்க இல்லையா, அதை வந்து கண்டுபிடிச்சது யாருன்னா லூயி பிரெயில். இந்த பேரில் தான் இந்த இதே இருக்கும், இவருடைய ஞாபகமாக தான் வச்சுருப்பாங்க, அப்படியே கண்டுபிடிச்சிடலாம் ஈஸியாக. இயந்திர துப்பாக்கி, ஜேம்ஸ் பக்கின் தான் இயந்திர துப்பாக்கியை கண்டறிந்தவர். ஸ்கர்வி என்ற நோயை நோய்க்கான தடுப்பு மருந்து, ஜேம்ஸ் லிண்ட். லேசரை கண்டுபிடித்தவர் டிஹெச் மெய்மன், எச்ஐவி வைரஸ்னா ராபர்ட் கேலோ. கைரேகையை பயன்படுத்தி குற்றவாளியை கண்டறியும் முறை வந்து ஹெட்வர்ட் ஹன்றி கண்டுபிடிச்சிருக்காரு. நவீன வகைப்பாட்டியலின் தந்தை அப்படின்னு சொன்னால் அது வந்து கார்லோஸ் லினேஸ், இவர் தான் நவீன வகைப்பாட்டியலின் தந்தை என்று அழைக்கப்படுகிறார். ஐந்து உலக வகைப்பாடு அப்படின்னு சொன்னாலே ஆர்ஹெச் விட்டேகர். மருந்துகளின் அரசி என்று சொல்லக்கூடியது வந்து பென்சிலின் தான் மருந்துகளின் அரசி அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம் ரைட்டா. காலரா நோய் தடுப்பு மருந்து, லூயிஸ் பாய்ஸ்டர். காலரா தடுப்பு மருந்து கண்டுபிடிச்சது லூயிஸ் பாய்ஸ்டர், இவர் தான் வந்து காலராவுக்கான நோய் தடுப்பு மருந்தை கண்டுபிடிச்சிருக்காரு. பிசிஜி இதுவும் ஒரு மருந்து தான், இது வந்து கால் மெட்டே அவர்கள் வந்து கண்டுபிடிச்சிருக்காரு. ஹோமியோபதி மருத்துவத்தின் தந்தை என்று அழைக்கப்படுபவர்னு கேட்டாங்கன்னா சாமுவேல் ஹன்மேன் தான் ஹோமியோபதி மருத்துவத்தின் தந்தை. முதல் சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை அதை வந்து செஞ்சது யாருன்னா ஜோசப் இ முர்ரே, இவர் தான் வந்து பண்ணியிருக்காரு. நம்ம பசுமை புரட்சியின் தந்தை, நம்ம இந்திய லெவலில் வந்து கேட்டாங்க அப்படின்னா சுவாமிநாதன், இவர் தான் வந்து பசுமை புரட்சியின் தந்தை என்று அழைக்கப்படுகிறார் ரைட்டா. இது உலக லெவலில் வேறு வரும், நம்ம இந்திய லெவலில் இவர் தான். ஆர்ஹெச் ரத்தக்காரனை கண்டறிந்து வந்து லென்ஸ்டீனர் அண்டு வீனர், இவங்க ரெண்டு பேரும் கண்டுபிடிச்சிருக்காங்க. ரேடியம் சொன்னாலே மேரி கியூரி அம்மையார் இருக்காங்களே, ஸோ அவங்க தான் வந்து கண்டுபிடிச்சது, ரேடியம்னாலே மேரி கியூரி அப்படின்றத உங்களுக்கு ஞாபகம் வந்துடும். ஸோ ஒரு 50 சயின்ஸ் இன்வென்ஷன் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புகிறோம். ஸோ இதெல்லாம் படிச்சிருக்கீங்களா அப்படின்றத நீங்கள் ரீகால் பண்ணி பார்க்குறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புகிறோம் ரைட்டா. சரி ஓகே, நான் உங்களுக்கான ஒரு கேள்வி இது என்ன அப்படின்னா, ரத்த வகைகளை கண்டறிந்தவர் யார்? இரத்த வகைகள் நம்ம கூட ஏ குரூப்பு பி குரூப்பு ஓ குரூப்லாம் சொல்கிறோம் இல்லையா, ஏபி குரூப்லாம், இந்த மாதிரி இரத்த வகைகளை கண்டறிந்தவர் கண்டறிந்தவர் வந்து யார் அப்படின்னு சொல்லி வந்து கேட்குறாங்க. உங்களுக்கு விடை தெரிஞ்சதுன்னா கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சதை மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இந்த பிடிஎஃப் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் பிடிஎஃப் லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.